நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடியட்டும், 2 லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000, எல்லாம் புது வரவு. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, தமிழக அரசின் சார்பில் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில், ஏற்கனவே புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து இனி பெற இருக்கும் குடும்ப தலைவிகள் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்க இருப்பதாகவும், இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த 2021 தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது என கூறலாம். அப்போது அதுதான் தமிழகம் முழுவதும் பேச்சுப்பொருளாக இருந்தது. பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதில் குறிப்பிடத்தகுந்த திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது தான். அதனையே பின்பற்றி அதிமுக அறிவித்தாலும் திமுகவிற்கு மக்கள் ஆதரவாக இருந்தது. மகளிர் உரிமை தொகை எதிர்பார்த்தது போல திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் 1000 ரூபாய் திட்டம் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. 2 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது. இதனையே எதிர்கட்சிகளும் தங்கள் விமர்சனம் செய்ய தொடங்கின. இதனிடையே பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழகத்தில் அமலாக்கப்பட்டது. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் செயலுக்கு வந்தது. அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, வருமான வரி செலுத்துவோருக்கு உரிமை தொகை கிடையாது போன்ற நிபந்தனைகள் காரணமாக சுமார் 1 கோடி பேர் பயனாளிகளாக அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து தகுதி இருந்தும் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என பலர் முறையிட்டதைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 1,15,00,000 பேர் மாதம் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் ஏறக்குறைய 2.5 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கும் நிலையில் பாதி பேருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் விமர்சித்தன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் புதிய மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்தவுடன் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் என கூடுதலாக பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது மேலும் சுமார் 2 லட்சம் பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் எனவும், அது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என கூறுகின்றனர் அதிகாரிகள். 2023 ஜனவரி மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவர்களின் தகுதி சரிபார்ப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் இருந்த நிலையில், புதிதாக திருமணம் செய்தோர் மற்றும் குடும்ப அட்டை விண்ணப்பித்தோர் என சுமார் 2 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தற்போது தமிழகத்தில் ஏற்கனவே குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் பலருக்கு குடும்ப அட்டை தயாராக இருப்பதாக குறுஞ்செய்தி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே 2 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் நிலையில் ஜூன் மாதம் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்படும். எனவே ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய குடும்ப அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதையடுத்து புதிதாக குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்தவர்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பித்தவருக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் எனவும், இதற்காக நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தற்போது அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாகவும் கூறுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.